வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஜெயக்குமார். இந்த வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் எங்கெங்கேயோ தேடி பார்ப்போம். கூகுள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஃபோட்டோலாம் இருக்கும், ஆனால் அதை டவுன்லோட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு அப்ளிகேஷன் மூலமாக இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஃபோட்டோ எந்த கேட்டகரியில் இருந்தாலும் அது தமிழில் சர்ச் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் சர்ச் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த லாங்குவேஜ் வேணாலும் சர்ச் பண்ணாலும் நமக்கு ஃபோட்டோ ரிசல்ட்ஸ்லாம் வரும், நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம விஷுவல் இம்பேர்ட் பர்சன்ஸுக்கும் அக்சஸபிளாக இருக்குது. ஆனால் ஃபோட்டோ மட்டும் கொஞ்சம் என்ன ஃபோட்டோன்னு நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷனை வாங்க பார்ப்போம். ஆப்புக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இமேஜ் டவுன்லோடர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே கிடைக்கும் இந்த அப்ளிகேஷன். இப்போ நான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோடனே இன்டர்ஃபேஸ்லாம் அதிகமாக இருக்காது. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோடனே லாகின் எதுவும் எனக்கு கேட்கல, ஓப்பன் ஆகிடுச்சு. நான் முன்னாடி பண்ணியிருக்கேன், லாகின்லாம் எதுவும் கேட்கல. லாகின் கேட்டால் லாகின் கொடுத்துங்க, மெயில் ஐடி வச்சு. எதுவும் கேட்கலாம் உடனே விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிகமான எதுவும் இருக்காது. ஒன்லி ஒரு எடிட் பாக்ஸ், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபேப் பட்டன் இருக்கும். இந்த ஃபேப் பட்டன் கொடுத்தனாலும் சர்ச் பாக்ஸும் ஓப்பன் ஆகும். மேலே சர்ச் பாக்ஸ் இருக்குது, நமக்கு தேவையானதெல்லாம் சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கான இமேஜ் ரிசல்ட்ஸ்லாம் அதிகமாக வரும். ஆனால் சில இதெல்லாம் ஒரு யூடியூப் வீடியோ அப்படிலாம் வரும், ஆனால் இதுவும் கிடையாது. இதில் ஃபோட்டோ தான் டவுன்லோட் பண்ண முடியும். வாங்க பார்ப்போம். இந்த ஓப்பன் நேவிகேஷன் டூல பாருங்கள், இமேஜ் டவுன்லோடர், டவுன்லோட் இமேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சர்ச் ஹிஸ்டரி, செட்டிங்ஸ், ரேட்டப், ஷேரப், மோரப், சப்போர்ட், டெவலப்பர், டொனேட், இவ்வளோ தான் இருக்குது. டொனேட் பண்ணலாம். செட்டிங்ஸ் எதுவும் அவ்வளோவெல்லாம் இல்லை. நமக்கு நம்ம தேடுற இதெல்லாம் அதான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் சர்ச் பண்ணுறது ஹோம் பேஜில் இருக்கும். நம்ம அதாவது என்ன சர்ச் பண்ணுறோமோ அந்த சர்ச் பண்ண டெக்ஸ்ட்டு அங்கேயே தான் இருக்கும். நம்ம தேவைன்றப்ப சர்ச் பண்ணிக்கலான்றதெல்லாம் ஆன்லைன் இருக்கும், ஆஃப் என்ன பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி ஃபோட்டோலாம் சர்ச் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இமேஜ் இது ஒரு அளவு மட்டும் கேட்கும், அளவு கொடுத்துங்க, அவ்வளோதான். இப்போ நான் வெளியே வந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே ஃபேப் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்தாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த ஃபேப் பட்டன் கொடுத்தீங்கனாலும் இங்கே எடிட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து இங்கே கேட் பண்ணிட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா டைப் பண்ண முடியாது, அதனால் டைம் ஆகும். அதுக்காக கேட் பண்ணிட்டேன். இப்போ தஞ்சாவூர் கோயில் நான் சர்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நிறையா ரிசல்ட் வருது. இதுமாரிலாம் நிறையா வரும். இப்போ நான் சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தோன்னே பாருங்கள் நிறைய இமேஜஸ்லாம் வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ இமேஜஸ் வந்துருக்கு பாருங்கள். நம்ம இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கூகுளில் இந்தமாரி அதெல்லாம் ஃபோட்டோலாம் பார்த்துருப்போம். நமக்கு என்ன கேட்டகரியில் வேணாலும் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல்ல ஒரு ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ இது பண்ணணும் அடுத்தடுத்து மாற்றினா அப்படியே ரெண்டு வாரில் வச்சு ஸ்வைப் பண்ணுங்கள். அதாவது டாக் பேக் ஆன் பண்ணியிருந்தால் ரெண்டு வாரில் வச்சு ஸ்வைப் பண்ணுங்கள். அப்படி ஆன் பண்ணலாம் ஒரு வாரில் வச்சு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் லெஃப்ட் ரைட்னு தள்ளிங்கன்னா ஃபோட்டோ அடுத்தடுத்து இப்படி தள்ளலாம். இப்படி நம்ம தள்ளிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஆப்ஷன் இங்கே பாருங்கள், வியூ இருக்குது, டவுன்லோட் இருக்குது, ஷேர் இருக்குது, மெனு இருக்குது. நமக்கு என்ன டவுன்லோடு, இந்த டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிட்டுனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான இடத்துல இதாக வச்சுக்கலாம், தீமாக வச்சுக்கலாம், நம்ம ஃபோன் ஸ்க்ரீனில் வால்பேப்பர் வைக்கலாம். இந்தமாரி ஃபோட்டோலாம் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த மெனுவில் என்ன இருக்கு பார்ப்போம். செட்டஸ் வால்பேப்பர், ஓப்பனிங் ப்ரௌசர், இவ்வளோ தான் இருக்குது, ரெண்டே இது தான். இப்போ பாருங்கள் இப்போ டவுன்லோட் கொடுத்துட்டேன், ரீட்ரைன் வந்துடுச்சு, டவுன்லோடு கம்ப்ளீட் வந்துருச்சுன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு நினச்சோம். இதை பாருங்கள் டவுன்லோட் கம்ப்ளீட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் என்ற ஃபோட்டோவில் போய் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன்லாம் இருக்கும். சரி, இந்த ஃபோட்டோலாம் இருக்கும். இங்கே பாருங்கள் நிறைய ஃபோட்டோ இருக்குது. நமக்கு என்னென்ன ஃபோட்டோ வேணுமோ சார் இது பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கிலீஷில் டைப் பண்ண வந்து போகிறேன். இங்கே பாருங்கள் நான் என்னென்ன சர்ச் பண்ணால் அந்த இது இது இடம் இருக்குது. Clipboard. Tam 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 t
அசோக் பில்லர் நான் சர்ச் பண்ணுறேன். அதாவது அசோக் தூன்றது தான் நான் இது பண்ணேன். அது எப்படி வருது பாருங்கள், இதை பாருங்கள் நிறைய அசோக் பில்லர், அதாவது அந்த அசோக் பில்லர்ன்றவரோட இமேஜ் எல்லாம் வருது பாருங்கள். நமக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ ஒரு அந்த அசோக்ன்ற அந்த பில்லர்னு கம்பெனியை சேர்ந்தவர் இதோடு வந்திருக்கு. அவரோட ஃபோட்டோ எல்லாமே இங்கே இருக்குது. நமக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன கேட்டகரியில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் நிறைய இது பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரோட ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணலாம் கூட, அந்த இது சர்ச்சு இந்த ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நமக்கு தேவைன்ற இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம், நம்ம வால்பேப்பர் வச்சுக்கலாம், நமக்கு தேவைன்னா எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் இவ்வளோ இது இருக்குது, நிறைய ஃபோட்டோ கொட்டி கிடக்குது, எக்கச்சக்கமாக பாருங்கள். பாருங்கள் திருவள்ளுவரோட இது நான் சர்ச் பண்ணுறேன். L delete y delete d h h I showing items 1 to 10 I r r u u b n b v v a a l l l l u y u u b v v a a d r e e l l l l delete l delete l delete delete e delete பாருங்கள் நான் சர்ச் கொடுக்குறேன், இங்கிலீஷில் சர்ச் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் திருவள்ளுவரோட ஃபோட்டோ என்னென்ன ஃபோட்டோ வந்துருக்கு பாருங்கள். நமக்கு தேவைன்னா அதெல்லாம் நம்ம இதாக வச்சுக்கலாம். வால்பேப்பர் அங்கே பாருங்கள், எவ்வளோ ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். அவரோட ஃபோட்டோலாம் இங்கே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கும். இந்த ஃபோட்டோலாம் நமக்கு தேவைன்னும் போது நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நம்ம வால்பேப்பர் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். அவருடைய ஃபோட்டோலாம் நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா அங்கே பாருங்கள் மேலே காட்ட பாருங்கள், நிறைய ஃபோட்டோ இருக்குது. நமக்கு என்னென்ன ஃபோட்டோ வேணுமோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம எந்த கேட்டகரியில் சர்ச் பண்ணாலும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபோட்டோ தேவைப்படுது அப்படின்னும் போது நம்ம எந்த இதில் இருந்தாலும் சர்ச் பண்ணலாம். நம்ம ஒரு பழமொழி சொல்லி சர்ச் பண்ணலாம், ரேட்டப் எஸ் அவ்வளோதாங்க இருக்கும். கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன், இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிப்பாருங்க. உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். விஷுவல் இம்பேடுக்கு, அதாவது டோட்டலி விஷுவல் இம்பேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோ பார்த்து டவுன்லோட் பண்ணி நல்லாயிருக்கும். ஓரளவு விஷயம் தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த ஆப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிடுறவங்க ஏன் டிஸ்லைக் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கமெண்ட் சொல்லுனா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.